வணக்கம். தினம் தினம் கடற்பயணம். நான் உங்கள் விஜய். இந்த கடல் பயணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிளகாப்பொடின்னு சொல்லக்கூடிய மீன்கள் கூட கொஞ்சம் ஓரா உரண்டை இந்த மீன்கள் நம்ம கிடச்சிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ முழுவதும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வழக்கம் போலவே இந்த முறை நம்ம வந்து பாரில் தான் வலை போட்டோம். பாரில் பார்த்திங்கன்னா, போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம நிறைய நம்ம ஜெல்லி ஃபிஷ் நம்ம கிடச்சிருந்தது. அதுக்கு பிறகு நம்ம வலை போடலை. விடிய காலில் தான் நம்ம வலை போட்டோம். விடிய காலில் வலை போட்டோம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் தான் நம்ம வலை எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தால் திடீர்னு கல்லில் மாட்டி நமக்கு வலை சேதாரம் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, வலை நம்ம போடலை. அந்த முறை கல்லில் மாட்டின வலையிலே பார்த்திங்கன்னா, மீன் அதிகமாக நமக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணால், திரும்பவும் நம்ம எங்கேருந்து நம்ம வலை போட்டு நம்ம ஆரம்பித்து நம்ம வலை போட்டு மீன் பிடிக்க எடுத்துகிட்டு வருவோமோ அதே இடத்துக்கு திரும்ப ஒரு மணி நேரம் ஓடி போயிட்டு அங்கே வலை போட்டு வந்தோம். வலை போட்டு வந்தோன்னா மீன்களை நமக்கு வந்து இந்த ஃபிஷ் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். மீன் காட்டுற கருவி நம்ம போட்டில் இருக்குது. அது நிறைய படகுல எல்லாமே வச்சுருப்பாங்க. அது வந்து இப்போது நம்ம இதில் பார்த்திங்கன்னா, அந்த கருவி இல்லாத போட்டே கிடையாது, எல்லா போட்லேயுமே அதை வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் கூட்டம் காமிச்சிக்கிட்டே இருந்தது. சரி, அப்படி காமிக்கும் மீன் இந்த முறை நமக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வலை போட்டு எடுத்துருவோம். கொஞ்சமாக மீன் கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் அந்த பெரிய வகையான ஜெல்லி மீன்களும் இதில் இருக்குது. அதில் கூட அதில் என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மடியில் இருக்கிற அந்த சுருக்க அவழ்த்த பிறகு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஃபிஷ் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய அந்த கருவியில் நம்ம பார்க்கும்போது அதிக மீன்கள் நமக்கு தெரிஞ்சுது. எல்லாமே சின்ன சின்ன மீன்களை தான் வந்து நிறைய கூட்டம் கூட்டமாக தெரிஞ்சு ஓரளவுக்கு நிறைய மீன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த முறை மீன்கள் கிடைக்கல. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு மீன்கள் கிடைச்சிருக்கு. கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா நமக்கு ஒரு சில நேரங்களில் சுத்தமாக மீன் கிடைக்காது. அது இல்லாமல் வலையும் அதிக அடிக்கடி நமக்கு சேதாரம் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நமக்கு இப்போ கொஞ்சம் மீன் கிடைச்சிருக்கு. கிடைச்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மடியில் இருக்கிற சுருக்கை வந்து இப்போ நம்ம அவுத்திட்டு இருக்கோம். அதில் சுருக்கை நம்ம அவுத்த பிறகு நம்ம என்ன மீன்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதிகமாக அதில் தெரியக்கூடிய மீன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன மீன்கள் தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கு. அது இல்லாமல் அந்த சின்ன மீன்கள் அதிகமாக கிடைக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஜெல்லி பீஸ் இருக்குது பாருங்கள், பெரிய வகையான ஜெல்லி பீஸ். அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம போட்டில் இந்த கூடையெல்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஜெல்லி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கூடை ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் நிறைய வந்து சடை மாதிரி நிறைய நீளமாக போயிட்டே இருக்கும். தண்ணியில் பார்த்திங்க, தண்ணியில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் நீளம் வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய சடைகள்லாம் அவ்வளோ இது இருக்கும். அந்த சடையை சாப்பிட்றதுக்காகவே பார்த்திங்கன்னா, அந்த சின்ன சின்ன மீன்கள் அதிகமாக வரும். அது கூட வந்தது தான் இப்போ இவ்வளோ பொடி மீன்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த மிளகாய் மீன்கள் இது வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலுமே அந்த பார் பகுதியில் மட்டும்தான் அந்த மீன்களே இருக்கும். அது இல்லாமல் இந்த மீன் தான் பார்த்திங்கன்னா, அந்த பாரில் வாழக்கூடிய எல்லா மீன்களுக்குமே இது தான் இறையாகவே இருக்கும். அதனால் வந்து இந்த மீன்கள் கிடைச்சிட்டாலே மற்ற வகையான அந்த கலப்பு மீன்கள்லாம் அதிக அளவில் கிடைக்கிறது நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ அது கூட நமக்கு கிடைச்சிருக்க அந்த மீன்களே பார்த்திங்கன்னா, அந்த இப்போ எடுத்து எடுத்து போடுறாங்க பாருங்கள், அது வந்து ஒரு வகையான ஜெல்லிபிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லக்கூடியது இதுதான், அதில் சின்னது, இதில் பெருசுலாம் அதில் நிறையவே இருக்கும். ஏன்னா வந்து வலையில் சிக்கிறது முடியாது, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். வலையில் சிக்கின பிறகு பார்த்திங்கன்னா, அது வந்து துண்டு துண்டாக ஆகிடும். ஏன்னா அது ரொம்ப கையில் எடுக்கும்போது அது பாதி பாதி பிச்சுக்கிட்டு கீழே விழுவும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு வந்தது தான் இவ்வளோ இது சின்ன சின்ன மீன்கள் இவ்வளோ அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்குன்னா, இந்த அளவுக்கு அதிகமான மீன்கள் வந்து நமக்கு இந்த சின்ன மீன்களே நமக்கு கிடைக்காது. இந்த சின்ன மீன்களுக்குள்ளேயே மற்ற வகையான கலப்பு மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஓரா மீன்கள், அதுக்கப்புறம் இந்த உரடை மீன்கள் தான் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கூடைக்கு தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அதுக்குள்ளே 1-2 சீலா மீன்கள் கிடைச்சிருக்கு. இந்த சீலா மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக கூட்டமாக கிடைக்கக்கூடிய மீன். நம்ம ஏற்கனவே நிறைய முறை வந்து இந்த சீலா மீன்கள்லாம் கூட்டமாக பிடிச்சிருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மீன் ஒன்று கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, அது ஒரு 2-3 மீன் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மீன் அப்படிங்கிறது தான் பைண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மீன். அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கெலாம், இப்போ ஒரு மீன் 1-2 மீன் நமக்கு வந்திருக்கிறதுனால பார்த்திங்கன்னா, அடுத்த முறை நமக்கு வந்து இந்த மீன் வந்து அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பைண்டி மீன் வந்து நம்ம இது ஏற்கனவே 1-2 முறை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வீடியோ பதிவு நம்ம போட்டிருக்கோம். திரும்பவும் நமக்கு இந்த பைண்டி மீன்கள் கிடைச்சிது அப்படின்னா, கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன், பாருங்கள்.
அந்த பயணி மின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் முழுமையாக காமிக்கிறேன். வீடியோ வந்து தொடர்ந்து இது இதுக்கு மேலே எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா எல்லாமே கையிலலாம் அந்த ஜல்லிபசி எடுத்தது போனதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்து, அதனால் வீடியோ தொடர்ந்து எடுக்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்யுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நோட்டிஃபிகேஷன் பெல்லு ஆனில் இருக்க ஆப்பில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆப்பில் இருந்தது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் இருக்குது, நம்ம போடக்கூடிய வீடியோ சரியாக போகிறது இல்லை. ஏன்னா அவங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து தானாகவே ஹைட் ஆகிடுது, அதனால் வீடியோ எதுவும் சரியாக போக மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறேன், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கடல் பயணத்தை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள். நன்றி. வணக்கம்.